வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு வுட்டுக்கு வந்து இது வந்து தகர மரம். இந்த தகர மரத்துக்கு நம்ம ப்ளூ கலரில் வுட் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கிறோம். நான் சீலர் வழி தான் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து டாப் கூட வந்து பாலிஷ் அடிக்கணும். நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த ப்ளூ கலரில் எப்படி ஒரு வுட்டில் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே மரத்தை 100 ரோல் எமரி பேப்பரில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலேயும் 150 வாட்டர் எமரியில் போட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி முழம்புன்னு நான் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். அதனால் பொசல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் க்ளீனாக தேய்க்கிறது நல்லது. நான் இப்போது வுட் பில்லர் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து மரம் ப்ரௌனாக இருக்குது, அது வந்து நான் ஒயிட் கலரில் நான் வுட் பில்லர் மிக்ஸ் பண்ண போகிறேன். வுட் பில்லர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சாக் பவுடர், என்சி தின்னர், சாண்டிங் சீலர் இதை நான் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம வுட் பில்லர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் ஒரு சிலர் அதாவது சாண்டிங் சிலர் மிக்ஸ் பண்ணாமல் வுட் பில்லர் அப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து லைட்டாக சாண்டிங் சிலர் மிக்ஸ் பண்ணுவேன். நான் இப்போது சாக் பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கினேன். இப்போது என்சி தின்னர் மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து கட்டியாக வேணும் அப்படின்னா கட்டியாக போட்டுக்கலாம். ஏன்னா கட்டியாக போட்டோம்னா கொஞ்சம் தொலைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு மீடியமாக அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கினேன் தேவையான அளவு. அது கூட சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது ரொம்பலாம் கிடையாது, 100%க்கு 5% அப்படி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சீலர். ஏன்னா அப்போ தான் போயிட்டு நல்லா ஒரு ஃபில்லாகவும் கொஞ்சம் கிரிப்பாக போயிட்டு மரத்தில் பிடிக்கும். அதுதான் நான் சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கேட்டுக்குங்க. கிட்டத்தட்ட 100%ல் 5% ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி அதிகமாக மிக்ஸ் பண்ணாக்கா அது வந்து பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்கும், திட்டத்திட்ட ஆயிரும், நல்லாவே இருக்காது, ஒரு ஃபினிஷிங்கே வராது. ஏன்னா நம்ம வந்து சாக் பவுடர் கூட அதிகமான சீலர் சேர்த்தோம் அப்படின்னா திருத்திட்டாக இருக்கும், அது கிரிப்பாக இருக்கும், தேய்ச்சிம்னாலும் திருத்திட்டாயிரும். அதனால் லைட்டாக அது பிடித்துக்கு மரத்தில் வந்து ஒரு கிரிப்பாக பிடித்துக்கு தான் லைட்டாக நம்ம வந்து சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணோம். நம்ம வந்து சாக் பவுடர், என்சி தின்னர், சாண்டிங் சீலர் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து வுட் பில்லர் அப்ளை பண்ண போகிறேன். நான் ஏன் இது வந்து வுட் பில்லர் ஒயிட்டில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மரம் வந்து ப்ரௌனாக இருக்கும், அது வந்து லைட்டாக கொஞ்சம் ஒயிட் கலராக வரதுக்காக நான் வந்து வுட் பில்லர் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அது நான் முதல் முறை வந்து நான் ஒரு ப்ளூ கலரில் வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலான்னு முதல் முறை நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் நான் வந்து எதனா மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதாவது நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து ப்ளூ கலர் போட்டு போட்டோம்னா அது ப்ரௌன் கலர் சாயெல்லாம் வரும், மரத்தில் இருக்கிற சாயெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ப்ளூ கலரில் ஃபினிஷிங் வராது. அதனால தான் நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் ஃபில் பண்ணுறேன். அந்த நிறையெல்லாம் ப்ரௌன் கலராக இருக்கும், அதெல்லாம் ஒயிட் ஒயிட்டாக வந்து வந்துடும். அதனால தான் நான் வந்து ஒயிட் கலரில் வுட் பில்லர் அப்ளை பண்ணி நான் தடவுறேன். நான் என்சி தின்னரை யூஸ் பண்ணி வுட் பில்லர் அப்ளை பண்ணதால் அது உடனே காஞ்சிரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சிரும். நம்ம உடனே நல்லா வந்து ஒயிட் நூல் வேஸ்ட்டு காட்டன் வேஸ்ட் வச்சு நம்ம தொடையிறோம் அப்படின்னா தேவையில்லாத மேலே இருக்கிற அந்த சாக் பவுடர் எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து சாண்டிங்ஸில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுறதால நம்ம தொடையிறப்போ வந்துடுது. நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் அது வந்து வராது, அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும், தேய்ச்சிமுனாலும் வந்து திருத்திட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் துவச்ச உடனே க்ளீனாக வந்துச்சு, நல்லா வந்து ஒரு ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். நல்லா அந்த நிறெல்லாம் ப்ரௌன் கலர்லாம் அடங்கி நல்லா ஒயிட் ஒயிட்டாக வந்துருச்சு. இதுக்கு மேலே தான் நான் வந்து இப்போ ப்ளூ கலர் வுட் பில்லர் அப்ளை பண்ண போகிறேன். நமக்கு தேவையான அந்த ஒரு கலர் அதாவது ஒயிட் கலரில் வந்துடுச்சு வுட்டு, இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளூ கலர் ஆட் பண்ணாக்கா நல்லா நமக்கு ப்ளூ கலர் ஃபினிஷிங் அந்த வுட்டில் வரும். நான் ஏற்கனவே வுட் பில்லர் கலந்ததுலேயே நான் ப்ளூ கலரை ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு சாக் போட்டு தென்னர் மிக்சிங் சீலர் மிக்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது, அதிலே வந்து நான் கலர் வேணுன்ற அளவுக்கு கலர் சேர்த்துக்கிறேன். கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ப்ளூ கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும், நான் அதனால் நான் டார்க்காக ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ளோரிங் கலர் பவுடர் ப்ளூ கலர். நம்ம வந்து டைல்ஸ்லாம் ஓட்டினா அதுக்கு வந்து கேஃப்லாம் இருக்கும், அது ஒயிட் சிமெண்ட் கூட கலந்து ஆட் பண்ணுற கலர் பவுடர் அது. நம்ம வந்து இது வந்து தின்னராகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப கட்டியெல்லாம் வேணும். நம்ம வந்து ஒயிட் மேலே வந்து இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து நல்லா அந்த ப்ளூ கலரோட ஃபினிஷிங் கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும். நம்ம அது மாதிரி வுட் பில்லர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான கலர் வரையும் வுட்டில் பிடிக்கும், தேவையில்லாத கலர்லாம் மேலே நிற்காது, பெயிண்ட் வச்ச மாதிரி வராது. நம்ம இதுவே நம்ம சீரியலில் ரொம்ப கலர் பவுடர் போட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை பெயிண்ட் வச்ச மாதிரி ஆகிடும், அந்த வுட்டோட கலர் தெரியாமல் லேமினேஷன் பண்ண மாதிரி வந்துடும், ஒரு பெயிண்ட் வச்ச மாதிரி வந்துடும். நம்ம வுட் பில்லர் ஆட் பண்ணுறதால நம்ம வந்து நேச்சுரலாக அந்த வுட்டுடைய கலர் உள்ளே இருக்கிற கலர் வந்து நல்லா தெரியும், கிரெயின்ஸும் நல்லா தெரியும்.
அதனால் வந்து நான் வுட் பில்லர் ஆட் பண்ணுறேன். இது வந்து மேனோவெலாம் நம்ம வந்து மேக் பண்ணுறோம் ப்ளூ கலரில். இது வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதால நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக அடுத்த முறை வந்து எனக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும் நான் நினைக்கிறேன். அதாவது வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ஐத்திடுங்க, அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நான் வந்து ப்ளூ கலரில் வுட் பில்லர் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம எப்பவுமே வுட் பில்லரை நல்லா தொடங்கிற மாதிரி நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நம்ம க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டோம், நைஸாக இருக்கும். இப்போ வந்து வுட் பில்லர் போடுறதால நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் வந்துருக்கும். ப்ளூ கலரும் ஓரளவுக்கு வந்துருச்சு, கிட்டத்தட்ட ப்ளூ கலர் ஓரளவுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து சீலர் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து சாண்டிங் சீலர், என்சி தின்னர் அது ரெண்டு தான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். சாண்டிங் சீலர் ஒன்று மிக்ஸ் பண்ணணும், என்சி தின்னர் ஒன்று மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மீடியமான ஒரு திட்டமான அளவு தான். நம்ம பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம தின்னர் ஒன்றுக்கு ஒன்றரை, அதாவது சீலர் ஒன்று இருக்குதுன்னா தின்னர் ஒன்றரை மிக்ஸ் பண்ணணும். அது மாதிரியான ஒரு அளவு இருக்கும். பூ டிசைன்லாம் கட்டி அடிக்கக்கூடாது. நம்ம வந்து காட்டன் கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணலாம். மல்லு துணி எடுத்து அப்ளை பண்ணலாம். மல்லு துணி இல்லாதவங்க பனியன் கிளாத் அப்ளை பண்ணலாம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருக்கு. செகண்ட் டைமில் நம்ம அப்ளை பண்ணால் கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கும். நான் வந்து பட்டுதும் படாதமாக, அதாவது வுட் பில்லர் போட்டிருக்கேன் சாக் போட்டில், அதெல்லாம் வராத அளவுக்கு ஃபஸ்ட்டு முறை மேலே ஓட்டமாக பட்டுதும் படாதமாக அப்ளை பண்ணுறேன். ஓரளவுக்கு ப்ளூ கலர் வந்துருச்சு, நல்லா நம்ம தொட்டுது. எப்போவுமே நீட் நீட்டாக தொடையணும், குறுக்கு நடுக்கும் தொடையக்கூடாது, சார் சரியாக வந்துடும். இதுவும் கலர் வேலைன்றதுனால சார் சரியாக வரக்கூடாது, நீட்டாக தொடையணும். ஒரு கோட்டு போட்டேன், கலர் வந்து லைட்டாக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் திட்டுட்டு நம்ம தொடச்சும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான கலர்லாம் வந்துட்டு இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம டச் அப் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளூ கலர் பவுட்ரை நம்ம சீலர் கூட மிக்ஸ் பண்ணி டச் அப் பண்ணலாம். நம்ம கலர் மிக்சிங்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் தின்னர் தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும், சீலர் கம்மியாக இருக்கணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து சீலர் அதிகமாக போட்டோம்னா அந்த திட்டுத்திட்டாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. தேவையான அளவு நம்ம கலர் போட்டு போடலாம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாகவே கலர் ஆட் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக கலர் ஆட் பண்ணால் பெயிண்ட்டை செம்மர் ஆயிடும், அந்த வுட்டு நேச்சுரல் கலர் தெரியாது. இப்போ சாண்டிங் சீலர், தின்னர், ப்ளூ கலர் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். எங்கெங்கே திட்டுத்திட்டாக இருக்குதோ அங்கே மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த கண்ணாரங்கள்லாம் வந்து திட்டுத்திட்டாக கலர் அடிச்சுன்னு வந்துட்டுருக்கு, அதை மட்டும் நம்ம வந்து சின்ன ஒரு ப்ரஷில் ப்ளூ கலர் தொட்டு லைட்டாக கலர், ரொம்ப வந்து டார்க்காக வச்சாலும் அது பட்டப்பட்டையாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கலர் நம்ம ஆட் பண்ணோம்னா சரியான அளவு முடிச்சு அதே கலர், அதாவது நம்ம வந்து சீலர் அங்கே மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, கலர் லைட்டாக போட்டு தின்னர் சீலர் மூத்தியும் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே கலரே நம்ம வந்து நல்லா ஒட்ட பிழிஞ்சு எங்கெங்கே கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கலர் லைட்டாக போட்டதால் அந்த வுட்டுடைய கிரெயின்ஸ் மறையாது, நமக்கு நேச்சுரலாகவே தெரியும், ப்ளூவாகவும் இருக்கும். நம்ம வந்து கலர் பவுட்ரு அதிகமாக ஏற்றுறதுனால பெயிண்ட் வச்ச மாதிரி ஆகும், அதாவது நம்ம வந்து கலர் பவுட்ரு கம்மியாக தான் போட்டிருக்கோம், அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம வந்து எங்கெங்கே டச்சப் பண்ணுமோ அங்கெல்லாம் பட்டது படமாக துவச்சிட்டு எப்போவுமே சீலர் போடுற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். சீலரை நீட் நீட்டாக தொடிக்கலாம், மரம் எந்த வாட்டதோ அங்கே தொடிக்கலாம். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கலர் லைட்டாக ஆட் பண்ணலாம், நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஏற்றிட்டேன், எங்கெங்கே கலர்லாம் கம்மியாக இருந்ததோ அங்கெல்லாம் ஓரளவுக்கு வெள்ளை வெள்ளையாக வந்ததெல்லாம் நான் வந்து அதே சீலரை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃபினிஷிங், நல்ல ஒரு மரகத கல் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு. இந்த பேக் சைடு பாருங்கள், வாழறுப்போடு இருக்கிற ஒரு தகரம் மரம், தகர மரத்தில் தான் நம்ம வந்து ப்ளூ கலரில் சீலர் ஃபினிஷிங் தான் இது. இது மேலே நம்ம வந்து பாலிஷ் போட்டோம்னா இன்னமும் நல்லா அருமையான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம வந்து சீலர் ஆட் பண்ணுறேன், அதே தான் பாருங்கள், நல்லா ஒட்டு பிழிஞ்சு பற்று மடாதமாக அப்ளை பண்ணுறேன். எங்கெங்கே கலர் கம்மியாகுதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணணும். போடலாம், ஒரு நாலஞ்சு முறை போடலாம் இந்த மாதிரி நம்ம கலர் மட்டும். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் சீலர் அப்ளை பண்ணோம், அப்படி நேச்சுரல் சீலர் அப்ளை பண்ணாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. எனக்கு கலர் வந்துருச்சு, கலர் போதும் அப்படின்னு ஒன்று நிறுத்திட்டு நம்ம வந்து மேலே வெறும் சீலரே மறுபடியும் தேய்ச்சி அப்ளை பண்ணாக்கா நல்லா இன்னும் ஒரு ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம இது மாதிரி சீலர் போடுறோம் அப்படின்னா ஒரு 20 முறையாவது போடணும். நான் இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, இது ஒரு முறை. இது மாதிரி ஒரு கலர் எங்கெங்கே திருத்திட்டாக்குதோ அங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறவத்தெல்லாம் நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கின்னே இருக்கணும். நல்லா ஒரு 20 முறை நல்லா ஆட் பண்ணலாம். நம்ம வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். நம்ம அதிகமாக போட்டோம்னா நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், அந்த வுட்டு கலர் தெரியாது, அதாவது நல்லாவே இருக்காது, பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங், பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு வுட்டில். இதுக்கு வந்து நான் வந்து பாலிஷ்லாம் இன்னும் ஆட் பண்ணலை, கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன்.
இது வந்து கலர் இல்லாத பாலிஷை அப்ளை பண்ணணும். மேனுவல் பாலிஷ் வந்து கலர்லெஸ், அதாவது கலர்லெஸ் பாலிஷ்னு ஒன்று இருக்குது, கலரே இல்லாத பாலிஷ், ஒயிட்டாகவே இருக்கும், அதை ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம கலர் பாலிஷ்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி கலர் பாலிஷ்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலரோட இது வந்து மறைஞ்சிரும். பாருங்கள் அந்த வுட்வுட் என்ன கிரேஸ்ன்னு தெரியுது, ப்ளூ கலராகவும் இருக்குது. இது பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல ஒரு ப்ளூ கலரான ஒரு ஃபினிஷிங், சீலர் ஃபினிஷிங்கே நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு. இதுமாரி பாலிஷ், அதாவது தான் இது வந்து இந்த பாலிஷ்லாம் தொடையக்கூடாது. இது இது வந்து மஞ்சள் கலராக இருக்கும். இது வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த ப்ளூ கலரோட இந்த இதுவே கெட்டுடும், கலர் தெரிய தெரியாது, ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கலர் வந்துடும். அதனால் வந்து கலர்லெஸ் பாலிஷ் தான் யூஸ் பண்ணணும். கலரே இல்லாத ஒயிட் பாலிஷ் இருக்கும், அதை தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.